ஆதியாகமம் அதிகாரம் மூன்று. சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது எது? சர்ப்பம். சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று யார் யாரிடம் கூறியது? சர்ப்பம் ஸ்திரீயிடம். நீங்கள் சாகாதபடிக்கு தோட்டத்தின் அடியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கூறியது யார்? தேவன். நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சர்ப்பம் யாரிடம் கூறியது? ஸ்திரீயிடம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் போல் இருக்கிறது என்று அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தவள் யார்? ஸ்திரீயானவள். கண்கள் திறக்கப்பட்ட இருவர் யார்? ஆதாமும் அவன் மனைவியும். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அரை கச்சிகளை உண்டு பண்ணினது யார்? ஆதாமும் அவன் மனைவியும். நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் யாரிடம் கூறினான்? தேவனாகிய கர்த்தரிடம். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்று தேவனாகிய கர்த்தர் யாரிடம் கூறினார்? ஆதாமிடம். தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று தேவனாகிய கர்த்தரிடம் கூறியது யார்? ஆதாம். நீ இப்படி செய்தது என்ன என்று யார் யாரிடம் கூறியது? தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயிடம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று தேவனாகிய கர்த்தரிடம் கூறியது யார்? ஸ்திரீயானவள். சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் யாரை பார்த்து கூறினார்? சர்ப்பத்தை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்திடம் கூறினார்? பகையை. நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் யாரிடம் கூறினார்? ஸ்திரீயிடம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று யார் யாரிடம் கூறியது? தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயிடம். மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் யார்? ஆதாம். பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்? ஆதாம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் யாரிடம் கூறினார்? ஆதாம். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று ஆதாமிடம் கூறியது யார்? தேவனாகிய கர்த்தர். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாமிடம் கூறியது யார்? தேவனாகிய கர்த்தர். ஆதாம் தன் மனைவிக்கு என்ன பெயரிட்டான்? ஏவாள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார்? ஏவாள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டி பண்ணினது யார்? தேவனாகிய கர்த்தர். யாரை தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார்? ஆதாம் ஏவாள். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கில் கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் எதற்காக வைத்தார்? ஜீவ விருட்சத்துக்கும் போம் வழியை காவல் செய்ய.